ஆபிரகாம் டேங்க் இருக்கு இல்லையா, அந்த ஆபிரகாம் டேங்கை உடனே கருக்கி விட்டுட்டாங்க, முழுவதும் எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டாங்க ரஷ்ய தரப்புலேருந்து. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சென்கிக்குவாக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பகுதியில் வந்து இந்த ஆபிரகாம் டேங்கை அடிச்சிருக்கிறாங்க. மொத்தம் 4 டேங்க் இது வரைக்கும் காலியாக இருக்குது அப்படின்ற கணக்குகள் சொல்லுது. சிலர் வந்து 3 தான் அப்படிங்கிறாங்க, பட் சிலர் வந்து 5ங்கிறாங்க. இந்த கணக்குகள் வந்து மிஸ்கால்குலேஷன் இருக்குது, பட் எது எப்படினாலும் ஒரு டேங்க் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு அப்படிங்கிற விஷயம் இந்த பதிவில் வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு பதிவுகளோட இருக்கும். இந்த பதிவில் ஒரு ரஷ்ய வீரர் ஆபிரகாம் டேங்க் பக்கத்தில் போய் நின்று செல்ஃபி எடுத்திருக்கிறாரு. ஸோ அதை இன்ஜினியரிங் வெஹிக்கிளை விட்டு எடுத்துட்டு வர்றது மட்டும்தான் பாக்கி. ஸ்னைப்பர் கண்ட்ரோல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டாங்க ரஷ்யன்ஸை, அதை சுத்து போட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. இன்ஜினியரிங் வெஹிக்கிளுக்காக வெயிட்டிங். அது ஒன்ஸ் உள்ள போய் எட்டு வர அளவுக்கான சேஃப்டி ரெடி பண்ணிட்டாங்கன்னா அந்த வெஹிக்கிளை ரிட்ரீவ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டுவது. ஆனால் உக்ரைனியன்ஸ் அதை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஆபிரகாம் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே தாக்குதல் நடந்திருக்கு, ஆனால் முற்றிலும் அழிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. மேபி அதை ஆபிரகாம் இப்போ எப்படி ஒரு டேங்க் கறி எரிஞ்சிருக்கு இல்லையா, அதே போல் இதையும் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து கொஞ்சம் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டுவது. எது எப்படியோ இன்ஜினியரிங் வெஹிக்கிள் மீட்டாக தான் அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் ஆகும். அப்படி பண்ணுறாங்களா என்னன்றதை பொறுத்ததுன்னு பார்ப்போம். அடுத்தது செயின்ட் பீட்டர்ஸ்பர்க், ரஷ்யாவில் மிகப்பெரிய தீ விபத்து நடந்திருக்கு. ஒரு ட்ரோன் தாக்குதல் நடந்ததுனால அப்படிங்கிறாங்க, இது உக்ரைனால ஏவப்பட்டது. இதே போல் இந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் இந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால்டிக் சீயை பயன்படுத்தி தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. இப்போ அது முழுசுமே நேட்டோ நாடுகளோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. ஸ்வீடனும் நேட்டோவில் ஜாயின் பண்ணிட்டதுனால பல நாடுகளும் மறைமுகமாக உக்ரைனுக்கு உதவி பண்ணி அங்கிருந்து ட்ரோன்களை ஏவி இருக்கலாமா அப்படின்ற கண்ணோட்டத்துலையும் பார்க்குறாங்க. பட் ஆனால் உக்ரைன் வந்து இல்லை, இந்த பக்கம் தான் ஏவணும் அப்படிங்கிறது போல சொல்கிறாங்க. அதாவது உக்ரைனோட லேண்ட்லேருந்து ரஷ்யாவோட வழியில், பட் அதுக்கு பாசிபிலிட்டி இல்லை, அந்த சைட்லேருந்து தான் பண்ண முடியும் அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருக்காங்க. எது அப்படின்னு தெரில, இரு தரப்புலையும் மாறி மாறி கருத்துக்கள் சொல்கிறாங்க. ரஷ்ய தரப்புலேருந்து என்ன வருது அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும் அவங்க தரப்புன ஸ்டேட்மெண்ட்ஸ். இது போல விஷயங்கள்லாம் இங்கே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் நடந்துட்டுருக்கு. இப்போ கல நிலவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு கல நிலவரத்தில். இதுக்கப்புறம் அன்மேன்டு ஆர்மர்டு வெஹிக்கிளை வந்து ரஷ்யா கிளம்பிருக்குவாங்க ஏப்ரல் மாதத்தில் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் டெஸ்டிங்லாம் முடிச்சிச்சு, ப்ரொடக்ஷனுக்கு போயிருக்கு. இந்த அன்மேன்ட் ஆர்மர்ட் கார்னால என்ன நடக்கும் அப்படின்னா, டீகாய்ஸ் அதிகமாக இதில் பயன்படுத்துவாங்க. இது போல் வண்டிகள் அதிகமாக தயாரிக்க முடியும், உயிர் சேதங்கள் இல்லை அப்படிங்கிறதுனால. ஏன்னா மனுஷங்களே இது ஒரு ட்ரோன் மாதிரி தான், ஒருத்தவங்க ரொம்ப தூரம் பின்னாடி உட்காந்து இதை ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான மிஷின்ஸை வந்து அதிகமாக பயன்படுத்துறதுனால எதில் வந்து உண்மையாலுமே ஆயுதங்கள் இருக்குது, எதில் வந்து ஆயுதம் இல்லை, அப்புறம் சில ஆர்மர்ட் வெஹிக்கல்ல ட்ரோன்கள் அதிகமாக எடுத்துகிட்டு போய் டிப்ளாய் பண்ணுறது, இல்லை இந்த ஆர்மர்ட் வெஹிக்கிள்ந்தே ட்ரோனை டேக் ஆஃப் பண்ணுற மாதிரி, இது போல் பல விஷயங்களுக்கு இந்த ஆர்மர்ட் கேரியர்ஸ் உதவியாக இருக்கும். முன்னேறக்கூடிய ரஷ்ய வீரர்களுக்கு இந்த ஆர்மர்டு பர்சனல் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. அப்படியா என்னன்றது ஏப்ரல் மாதத்துக்கு களத்தில் கொண்டு வந்தாங்கன்னா எப்படி பயன்படுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அடுத்தது இந்த ஜாலா லான்சர் ட்ரோன்கள் இருக்கு இல்லையா, புது வெரைட்டி, அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அது கூட இந்த பழைய வெரைட்டியோட ஒன்றிணைஞ்சு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டுருக்கு. ரொம்ப அதிகமாக பேச வேணாம், எல்லாமே நல்லபடியாக வேலை செஞ்சுட்ருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதோட ஒர்க்கிங் ப்ரின்ஸிபல்லாம் எப்படி என்ன ஏதுன்றதை இதுக்கப்புறம் விரிவாக கொடுத்தாங்கன்னா அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம். ஏன்னா இது ஒரு ப்ரொபகண்டாவா மாதிரி போயிடும், அதனால் இது போல் விஷயங்கள்லாம் நடக்குதுன்றது மட்டும் தெரிஞ்சுப்போம். இப்போ மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, ரஷ்யா உக்ரைனோட சில முக்கியமான பகுதிகளில் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும், இது ஒரு 3 நிமிஷத்துக்கான வீடியோ பதிவு, கிளாரிட்டி அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் எல்லை பகுதி இருக்குல்ல, அங்கே இருக்கக்கூடிய சுமே ஒப்லாஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட்டு டாராசிவா, பேர் கொஞ்சம் கட்டாவில் மேப்பில் காட்டுற அந்த வயலட் கலரில் மார்க்காக இருக்கு இல்லையா, அந்த பகுதியில். அது கூடவே மேலே வந்து பார்த்தீங்கன்னா காட்டுப்பகுதி. இந்த காட்டுப்பகுதியில் எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியும். ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் அந்த பச்சை கலரில் இருக்கு இல்லையா, வந்து மார்க் ஆகிட்டே இருக்கும். அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனோடனே அந்த ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் போயிடும். அப்படின்னா அந்த ட்ரோன்கள்னால அங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியல அப்படிங்கிறது தான் அர்த்தம். அந்த ஒரு காரணத்தினால உக்ரைனும் சரி ரஷ்யாவும் சரி இந்த ஃபாரஸ்ட் பகுதியை பயன்படுத்தி இந்த காட்டுப்பகுதியில் அதிகமான ஆயுதங்கள், சோல்ஜர்கள், டேங்குகள் இதெல்லாம் மறைச்சு வச்சுக்கிறது உண்டு. ஸோ அப்படி தான் இவங்க வந்து மறைச்சு வச்சுருப்பாங்க போலவுது. அதையே ரஷ்யா கண்டுபிடிச்சி பயங்கரமாக தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதில் என்ன இருக்குது, இது என்ன ஒரு விஷயம் நெட்டு வந்திருக்கு அப்படின்னா, இந்த தாக்குதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பகுதியில் மட்டும் இல்லை, அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா கொப்பிக்கின்னு ஒரு செட்டில்மெண்ட் இருக்குது, அந்த பகுதியிலையும் தான். ஸோ இந்த பகுதியில் வந்து அதிகமான தாக்குதல் வந்திருக்கு இந்த ரெண்டுலையும். அதாவது இந்த மார்ச் மாதத்தில் மட்டும் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சுமி ஒப்லாஸ்டில் இன்னும் ரெண்டு பக்கத்தில் வந்து தாக்குதல் நடந்திருக்கு. அதெல்லாம் எந்தெந்த பகுதின்னு கேட்டிங்கன்னா நோவோ டிமிட்ரிக்கா அப்புறம் பசோவா, இதுக்கும் வீடியோ பதிவுகளோட இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ரஷ்யா இந்த இடத்துல பயங்கரமாக தாக்குதல் பண்ணுறாங்க. இது எல்லை பகுதின்றதுனால உக்ரைன் இந்த இடத்துல அதிகமான வீரர்களை வச்சுருக்காங்க.
அதாவது இது ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷனை ரஷ்யா தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபெயிலியர் ஆக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதாவது உளவாளிகள் உள்ள இருக்காங்க, சில விஷயங்கள் தெரிஞ்சு முன்கூட்டியே ரஷ்யாவுக்கு தெரிஞ்சிட்டதுனால இது போல வந்து அழிச்சிட்டாங்க, சர்வ நாசம் பண்ணிட்டாங்க, பிளானியை ஃபெயிலியர் ஆக்கிட்டாங்க. பட் மிக முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பகுதிகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும், ரஷ்யாவோட அந்த பகுதி வந்து என்சர்க்கிள் பண்ற மாதிரி, அது அப்படி சுத்தி வளைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது இல்லையா. இதுக்கு முன்னாடி ஃப்ரீ லீஜன் ஆஃப் ரஷ்யான்னு சொல்லிட்டு உக்ரைனுக்குள்ள இருந்து ஒரு அமைப்பு ரஷ்யாக்குள்ள போய் சில பகுதிகளை பிடிச்சிருந்தாங்க இல்லையா, பெல்கிராட் ரீஜன்ல. அதே போல இந்த இடத்துலயும் இங்க இருக்கக்கூடிய வீரர்களை முன்னேற வச்சு ரஷ்யாவோட அந்த பகுதி, நான் இப்போ வட்டம் போட்டு காட்டுறேன், ஆனா உங்களுக்கு தெரியும் இந்த பகுதி எல்லாத்தையும் அவங்க பிடிச்சுக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டிருப்பாங்க போலகுது. அதை தவிடுபுடி ஆக்கிட்டாங்க ரஷ்யா அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஆனா மேட்டர் என்னன்னா, இது செகண்டரி அட்டாக் தான், அதாவது டைவர்ஷன் அட்டாக்னு சொல்லுவாங்க இல்லையா. ரஷ்யா வீரர்களை வேற ஒரு பக்கம் நாங்க பெருசளவுல தாக்குதல் நடத்துறோம் அப்படிங்கிறது போல ஒரு தாக்குதலை காமிச்சு இந்த இடத்துல முன்னேறி சில பகுதிகளை பிடிச்சிட்டாங்கன்னா ரஷ்யாவுக்கு வந்து மீடியால வந்து மிகப்பெரிய ஷேம், அதாவது என்ன சொல்றது, கஷ்டமா இருக்கும் இல்லையா. ரஷ்யாவோட பகுதியை வந்து உக்ரைன் வந்து மீட் எடுத்துக்கிறாங்க, இவ்வளவு பெரிய பகுதி வந்து மீட் எடுத்துட்டாங்க அப்படின்னா, ஏன்னா பக்கவாட்டு தாக்குதல் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். அதாவது இந்த ட்ரென்ச்சை வந்து உடச்சிட்டு முன்னேறது கஷ்டம், உக்ரைன் நினைச்சாங்கன்னா பக்கவாட்டு தாக்குதல் தான் பண்ணணும்னு சொன்னாங்க இல்லையா, அதுதான் ஈஸியான வழியா இருக்கும்னு, அதே தான் இந்த இடத்துல. ஸோ உக்ரைன் வந்து ரஷ்யாவோட பகுதிக்குள்ள போய் பிடிச்சு வச்சுட்டாங்கன்னா ரஷ்யாவுக்கு வேற வழியே இல்லாம அதை மீட் எடுக்கணுன்றதுக்காக ரஷ்ய வீரர்கள் அங்கே அதிக அளவில் டிப்ளாய் பண்ணுவாங்க, அங்கே போய் தாக்குதல் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் ரஷ்யாவோட ஆர்டிலரிஸ்லாம் எங்கெங்கே இருக்குது, ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் எங்கெங்கே இருக்குன்னு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்க முடியும். ஸோ அதனால இந்த பகுதியில் தாக்குதல் பண்ணும்போது வேறு பக்கத்துலேருந்து ரஷ்யா இந்த இடத்துல டைவெர்ட் பண்ணும்போது எந்தெந்த இடத்துலலாம் ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிறத சர்வேலன்ஸ் பண்ணிக்க முடியும். இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும். இதை செய்யும் போது ரஷ்யா இந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது உக்ரைனியன்ஸ் அதே நேரத்தில் இன்னொரு அட்டாக் பண்ணுறதுக்காக திட்டம் போட்டிருக்காங்க. இதுவும் மார்ச் இந்த மாசத்துக்குள்ளே நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். இப்போ ஒரு பதிவு லோட் ஆயிருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் ரஷ்யா இந்த பகுதியிலும் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இந்த தாக்குதல் எங்கே நடந்திருக்குன்னா உக்ரைனோட ஒரு பகுதியான கர்கி ஒப்லாஸ்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன செட்டில்மெண்ட்டான மெல்லோவோ, இந்த பகுதியில் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க ரஷ்யா. இதுலேயும் சில வீரர்கள் சில முக்கியமான ஆயுதங்கள்லாம் இழந்துட்டாங்க உக்ரைன் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டுவது. இதுவும் ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் அப்படிங்கிறாங்க. அப்படியா என்னங்கிறத காலம்தான் பதில் சொல்லணும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய அட்டாக் பிளான் பண்ணியிருக்காங்க, சும்மா ஒரு இடத்துலேருந்து மட்டும் எல்லா எல்லாத்தையும் பாசிபிள் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துலேருந்து முன்னேறக்கூடிய வீரர்கள் உக்ரைனோட வீரர்கள் இந்த ரஷ்யாவோட ஒரு பகுதியான வலுக்கின்னு ஒன்று இருக்கும், இதை நான் வட்டம் போட்டு காட்டுறேன். இந்த இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த இடத்துல வந்து பல இடங்களையும் ஆயுதங்களை வச்சிருக்கலாம். ஆனால் ரஷ்யா பர்டிகுலராக இதை கண்டுபிடிச்சி இந்த இடத்துல தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க. இதனால தாக்குதலாம் நாங்கள் முறியடிச்சிட்டோம் அப்படின்னு ரஷ்ய தரப்பில் சொல்கிறாங்க. பட் ஆனால் பொறுத்து தான் பார்க்கணும் உக்ரைன் என்ன செய்யிருக்காங்கன்னு தெரியல. இவங்களோட கருத்து என்னவா இருக்கணும், ரஷ்யாவோட அனலிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வலுக்கி மட்டும் எப்படியாவது உக்ரைனியன்ஸ் பிடிச்சிட்டாங்கன்னா, இது ரஷ்யாக்குள்ள இருக்க பகுதி, ரஷ்யாவோட பகுதி, இதை மட்டும் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த குப்பியான்ஸ்க் பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய வீரர்களை சுற்றி வளைச்ச மாதிரி ஆயிரும் உக்ரைனியன்ஸ். ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் உக்ரைனியன்ஸ் பக்கவாட்டு தாக்குதல் பண்ண ஆரம்பிக்கலாம். அவங்க போட்டு வச்சிருக்கலாங்களா ட்ரென்ச்சு, அதோட பின்புறத்துலேருந்து வந்து தாக்குதல் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. இதனால ரஷ்யாவோட டிஃபென்ஸ் லைனே கொலாப்ஸ் ஆகிறதுக்கு இருந்திருக்கு. அதை கண்டுபிடிச்சதுனால மிகப்பெரிய தாக்குதல் இந்த சுமி கர்கி இந்த பகுதிகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஏன்னா ரஷ்யாவோட டிஃபென்ஸ் லைனை பாருங்க, இந்த உடச்சிட்டு வலுக்கியை பிடிச்சாங்கன்னா கீழே குப்பியான்ஸ்க்கு கீழே இருக்கிற அந்த எல்லா பகுதிகளில் இருக்கக்கூடிய ரஷ்யாவோட வீரர்களையும் தாக்குதல் பண்ண முடியும், பின்புறமா வந்து தாக்குதல் பண்ண முடியும். ஏன்னா அந்த வழியை தான் ரஷ்ய வீரர்களுக்கு அவங்களுக்கு சப்ளைஸ் கிடைச்சிட்டு இருந்தது. இப்போ அங்க இருக்கக்கூடிய ரஷ்ய வீரர்களுக்கு சப்ளை இல்லை, இந்த வலுக்கி வில்லேஜ்ல இருந்து தான் சப்ளைஸ் போக ஆரம்பிக்கும். அப்ப ரஷ்யா ரெண்டு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட்களை டிப்ளாய் பண்ணி இந்த இடத்துல பெருமளவுல சண்டை போட வேண்டியது இருக்கும். இப்ப இதை தெரிஞ்சுக்கிட்டதுனால இதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு தாக்குதல் பண்ணிட்டாங்க, இதனால இது போல தாக்குதலை முறியடிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இது நடந்திருந்ததுன்னா ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இதுக்கப்புறம் உக்ரைன் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறது பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படின்றவங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்துருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.